Hi friends, we will see this video. So, PAN application is a biometric error or other proof submit. So, in the error, two errors. Friends, now we have a new applications process. So, customer has the Aadhaar card copy data. We will enter the path. So, the data is the customer has the Aadhaar card copy data. Second step, we will select the make payment. We will select the biometric error. So, this is the biometric error. We will download Aadhaar card copy online. So online la Aadhaar card download panni paathoni paathina nammalku kuduthirukra copy and online la download panna copy ku paathina data mismatch aagudhu. So adukkunaana data mismatch vandu eppadi irukku nu paathina nammalku kudutha copy la vijay nu irukku but online la download panna copy la paathina vijay s nu irukku. So nama veru vijay nu mattum potangaati paathina inda biometric vandu adungaati enna pandrom நாம மறுபடியும் ஒரு நியூ அப்ளிகேஷன்ல விஜய் எஸ் உண்டான ஃபார்மேட்டை போட்டு பேன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் பயோமெட்ரிக்கோட வந்து ப்ராசஸ் வருது அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நியூ அப்ளிகேஷன் போடலாம். அதுக்குன்னான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் வந்துடும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ வந்து நம்ம பேன் அப்ளிகேஷன்ஸ் போடுறப்பன்னா ஒன்ஸ் ஆதார் வந்து அப்டேட்டட் காப்பியும் என்னன்னு செக் பண்ணி போட்டோம்னா இந்த எரர்ஸ் வந்து இதெல்லாம். அதே மாதிரி நமக்கு இந்த எரர் இல்லாமல் செகண்டாக ஒன்றொரு எரர் வரும். ஸோ நம்ம இது ஃபில் பண்ணும்போது பயோமெட்ரிக் கேட்காம அதர் ப்ரூஃப் கேட்கும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இதே தான், சேம் ப்ராசஸ்ஸே தான். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு வரோம். லாஸ்ட் ஸ்டெப்பில் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் தென் ஆதார் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணுங்கள் ஸோ வந்து அப்படின்னு சொல்லி எரர் வருது. ஸோ இது ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு காப்பியை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டேட்டா மிஸ்மேட்ச் ஆகுது. என்னென்னா கஸ்டமர் கொடுத்த ஆதார் கார்டு காப்பியில் பார்த்தீங்கன்னா டேட்டா பர்த் பார்த்தீங்கன்னா 2004 இருக்கு, பட் நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண காப்பியில் 2003 இருக்கு. நம்ம என்ட்ரி பண்ண டேட்டா பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச். ஸோ அதனால தான் இந்த எரர் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த எரர் வருது அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரீஃபண்ட் வராது. ஓகேங்களா, ஸோ எதனால் அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபுல் கம்ப்ளீட் பண்ணாமல் இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோடில் இருக்கும். ஸோ நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்லோடில் இருக்கிறங்காடி ப்ராசஸ் பண்ணி தான் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இது என்ன பண்ணுறோன்னா நீங்கள் இன்றைக்கி அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ப்ராசஸ் பண்ணணும், அப்ஜெக்ஷனில் போயிருக்கும் நெக்ஸ்ட் டே. ஸோ அப்ஜெக்ஷனில் போயிருக்கும், அதில் வந்து நீங்கள் டேட்டா மிஸ்மேட்ச் பண்ணதுக்கு உண்டான சைடில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ரிமார்க்கில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு உண்டான சைடில் எடிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எடிட்டில் போயிட்டு நீங்கள் ஃபார்மை எடிட் பண்ணிடுங்க, ஃபார்மை எடிட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் டாக்குமெண்ட் அப்லோடில் வந்து டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா இது ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு வந்து பேன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதேமாதிரி அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு அதர் தென் ப்ரூஃப் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நியூ அப்ளிகேஷன்ஸ் வந்து போட வேணா, இதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வராது. உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அப்ஜெக்ஷன் லிஸ்ட்லேயே தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேன் அப்ளிகேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நேம் ஆன் ஆதார் கார்டு இன் பிளாங்க் அப்படின்னு எரர் வரும். ஸோ இது என்ன எரர்னா நம்ம பேன் அப்ளிகேஷன் போடும்போது ஆதார் நேம் எஸ் பெற ஆதார் என்ட்ரி பண்ணுவோம் பார்த்தீங்களா டேட்டா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நேம் என்ட்ரி பண்ணும்போது நேம்க்கு நடுவில் இன்கேசஸ் நம்ம டபுள் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த எரர் வந்து வரும். இந்த எரர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறது ஃபஸ்ட்டே வந்து ஆதார் கார்டு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ப்ராசஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம என்ட்ரி பண்ணுற டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணும்போது செக் பண்ணிட்டோம்னா இந்த இஷ்யூலாம் வந்து சால்வ் அவுட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. Like, comment and share.